அறத்தலசன் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்னன்னா இதில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்காங்க மலர்வீலி தமிழரசின்னு ரெண்டு பேர் அவங்க ஸ்கூல் விட்டு வராங்க வரும்போது நீ என்னப்பா செய்வ ஏதாவது கதைகள் பேசிகிட்டே போவீங்க டிவியில் நான் அது பார்த்தேன் இது பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவீங்களா அது மாதிரி மலர்வீலியும் தமிழரசியும் என்ன சொல்கிறாங்க மலர்வீலி வந்து சொல்கிறாங்க நான் வந்து நேற்று டிவியில் ஒரு இது பார்த்தேன் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் அது வந்து ஒரு பட்டிமன்றம் இது பண்ணாங்க கல்வி செல்வமும் பொருள் செல்வம்னு ஆரம்பம் பார்த்தேன் முடிவு பார்க்கல அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு மலர்வேலி சொல்கிறாங்க அதுக்கு தமிழரசி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விட யாராவது பார்த்துருப்பாங்கள்ல பட்டிமன்றம் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்க சொன்னபடியே இருக்கட்டும் நான் இப்போ வந்து வந்துட்டு கேட்குறேன் கல்வி செல்வம் சிறந்ததா பொருள் செல்வம் சிறந்ததா அப்படின்னு பார்க்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்டேன் ஆனால் வந்து அதுக்கு மலர்வேலி சொல்கிறா கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தமிழரசி சொல்கிறேன் அது எப்படி திட்டவட்டமாக சொல்கிற கல்வி செல்வம் தான் சிறந்ததுன்னு அப்படின்னு சொன்னோடனே உடனே மலர்வேலி சொல்கிறாங்க கல்வி கற்காதவன் வந்து பயிர் செய்ய முடியாத நிலம் தரிசு நிலம்னு சொல்லுவாங்கள்லப்பா அது மாதிரி அதற்கு ஒப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க கேடி விழிச்செல்வம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க என்னன்னா எல்லா செல்வத்தை விட சிறந்தது கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழரசி சொல்கிறா பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பொருள் செல்வம் இல்லை என்றால் நம்முடைய தேவையெல்லாம் என்ன ஆகாது நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறான் சொன்னோடனே அதுக்கு மலர்விழி பணம் வந்து பத்து செய்யும் ஆனால் வாழ்க்கை நடத்துறதுக்கு நமக்கு பணம் தேவை தான் ஆனால் பணம் படுத்தவன் வந்து அவன் ஊரில் மட்டும்தான் மதிப்பாக இருப்பான் ஆனால் கல்வி கற்றவன் வந்து எல்லா ஊர்லேயும் அவனுக்கு சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழரசி கல்வி கற்றவனே அந்த செல்வம் படைச்சவங்கிட்ட தான் என்ன செய்யணும் தயவில் தான் வாழணும் அப்படின்னு தமிழரசி சொல்கிறாள் உடனே அதுக்கு மலர்விழி சொல்கிறாங்க பொருள் செல்வம் வந்து நிலை இல்லாதது அது என்ன செஞ்சிடும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறைஞ்சி போயிடும் ஆனால் கல்வி செல்வம் வந்து அப்படி கிடையாது அது கொடுக்க கொடுக்க குறையாது சரியா ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அந்தவுடைய கருத்துக்களை சொல்ல சொல்ல நமக்கும் அறிவு வளரும் ஆனால் குறையாது அப்படின்னு மலர்விழி சொல்கிறேன் அதுக்கு தமிழரசி சொல்கிறா பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம் அப்படின்னு பழமொழி சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கியா பெரியவங்களாம் அப்படின்னு சொல்லி தமிழரசி சொல்கிறா அதுக்கு மலர்விழி சொல்கிறா இன்றைக்கி கல்வி இன்றைக்கி வந்து ஒரு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்வி வளர்ச்சி இருந்தால் தான் என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் சொன்னோன்னே அதுக்கு தமிழரசி சொல்கிறா அந்த புதுமையான கருத்துக்களை கண்டறியணும்னா கூட நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் அப்படின்னு அவ சொல்கிறாள் சொன்னதும் உடனே நமக்கு பணம் தான் வந்து உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறான் உடனே தப்பு அதாவது கல்வி கற்றவன் வந்து பகுத்தறிவில் நல்ல வழியில் நம்ம வந்து நம்மளை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன வேணும் கல்வி தான் வேணும் அப்படின்னு மலர்விழி சொல்கிறான் அதுக்கு தமிழரசி சொல்கிறா பசி வந்துச்சுன்னா பத்தும் என்ன செஞ்சிடும் பறந்து போயிடும் அப்புறம் வறுமையினால் எப்படியாவது நமக்கு வந்து கல்வியை வச்சு என்ன செய்ய முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன் தமிழரசி சொல்கிறான் உடனே அதுக்கு மலர்விழி வறுமையிலையும் நமக்கு செம்மையாக வாழ்பவன் வந்து கற்றறிந்தவன் தான் கல்லாதவன் அறியாமையால் தவறு செஞ்சால் கூட அதை என்ன செய்ய முடியாது சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் நீ சொல்கிறபடியே நம்ம என்ன செய்யலாம் கல்வி செல்வம் தான் உயர்ந்ததுன்னே ஒத்துக்கொள்வோம் அதுக்கப்புறம் பொருள் செல்வம் வந்து வசதியான வாழ்விற்கு பொருள் செல்வமும் அவசியம் தானே அதை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்குறா உடனே சரி இரு இந்த ரெண்டு வேண்டாவது நடந்துக்கிட்டே இருக்கும்போது வா நம்ம தமிழாசிரியர்கிட்ட போய் என்ன செய்யலாம் கேட்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க தமிழாசிரியர்கிட்ட போகிறாங்க போன உடனே அவங்க தமிழாசிரியர் சொல்கிறாரு ரெண்டுமே வந்து ஒரு நாணயத்துக்கு அதாவதுமா இப்போ ஒரு நாணயம் இருக்குன்னா இந்த ரெண்டு பக்கமும் தேவை சரியா அது மாதிரி கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்னது ரெண்டுமே நமக்கு தேவை கல்வி வந்து அக்கல்வியால் நம்மளுடைய அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு என்ன செய்யும் வளம் பெறும் அதனால் ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு
உதவும் அப்படினு சொன்னானே சரியா ரெண்டு பேரும் அத புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க இதான்ப்பா அந்த படத்துடைய பொருள் ஓகேவாப்பா தேங்க் யூ